வணக்கம். ஆப்பிளுடைய ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸில் ஒன்றான நோட்ஸ் ஆப் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஆப்பிளுடைய பேஜஸ் நம்பர்ஸ் அண்ட் கீ நோட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் ஆப்பிள் அவங்களே டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸில் நம்மளுக்கு இந்த எம்எஸ் ஆஃபீஸ் விண்டோஸ்க்கு இருக்குது இல்லைங்களா, மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி ஆஃபீஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த பேஜஸ் நம்பர்ஸ் அண்ட் கீ நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட் ப்ராசஸிங்காகவும் எக்ஸல் ஷீட் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் அண்ட் கீநோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட் மாதிரி பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப்ஸ் வந்து பயன்படுங்க. ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் ஐஃபோன் அண்ட் ஐபேட்லன்னு டீட்டெயில்டு எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்கள். அதர்வைஸ் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐரோபின் ப்ரோ ஸ்பேஸ் நீங்கள் எந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை சர்ச் பண்ணினீங்கன்னா வரும். இதே மாதிரி ரிமைண்டர்ஸ் ஆப்புக்கும் நம்ம பண்ணியிருக்கோம், இன்கேஸ் தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த நோட்ஸ் ஆப்பை எப்படி நல்லா பயன்படுத்துறது, நீங்கள் புதுசாக ஐஃபோன் அல்லது ஐபேட் வாங்கியிருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய சில ஆப்ஸை வந்து பயன்படுத்தாமல் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களோட எவ்ரி டே டு டே யூசேஜில். ஈவன் ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் நான் ஒரு 3-4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், ஆனால் இப்போ வரைக்கும் நான் நோட்ஸ் ஆப்பை வந்து டச் கூட பண்ணதில்லை அப்படின்னு ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க காண்டாக்டில் வந்து சொல்லியிருந்திருந்தாங்க. மோஸ்ட்லி நான் கூகுள் ஷீட்ஸ் அல்லது டாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் பழக்கப்பட்டதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்களோட யூசேஜுக்கு அது செட் ஆகிருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லைங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டு மேபி உங்களுக்கு குயிக்காக ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு மேபி பயனுள்ளதாக இருக்கலாம். ஆல் ரைட், நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதோட ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் டீஃபால்ட்டாக சிஸ்டமே வந்து என்ன மாதிரி ஃபோல்டர்ஸ் இந்த நோட்ஸ் ஆப்புக்கு வச்சிருக்கு அப்படின்னு மற்ற வசதிகளோடு கனெக்ட் பண்ணி அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பீங்க. கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோனில் யூஸ் பண்ணும்போது ஐஃபோன் 12 கபோ மாடல்ஸில் இந்த நோட்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் குயிக் நோட்ஸ் ஏதாவது கண்ட்ரோல் சென்டரில் ஷார்ட்கட் வச்சு டேப் பண்ணி நீங்கள் குயிக் நோட்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஈவன் லாக் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அதுக்குண்டான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு ஆட கண்ட்ரோல்னு கொடுத்து நீங்கள் நோட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குயிக் நோட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த கண்ட்ரோலில் நீங்கள் லாக் ஸ்க்ரீனுக்கு எனேபிள் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இதை டேப் பண்ணிங்கன்னா ஒரு குயிக் நோட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து சிலருக்கு அதிகமாக நோட்ஸ் எடுக்க வேண்டிய ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஷேர்டு நோட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆப்பிள் ஐடி ஐஃபோன் ஐபேட்லாம் பயன்படுத்துகிறாங்க மேக் கம்ப்யூட்டர் அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அல்லது நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க ஆப்பிள் ஐடி பயன்படுத்தி அப்படின்னா அதை இங்கே நீங்கள் ஷேர்டு ஃபோல்டரில் வந்து பார்க்க முடியும். ஐக்ளவுட் அப்படிங்கிறது உங்களோட நோட்ஸ் எதெல்லாம் ஐக்ளவுடில் சிங்க் ஆகிருக்கு உங்களோட ஆப்பிள் ஐடியில் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளோட ஆப்பிள் இந்த ப்ரொஃபைல் பேஜ் இருக்குது இல்லைங்களா, அதில் கீழே இங்கே ஐக்ளவுட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த சி ஆல் அப்படின்னு கொடுக்கும்போது நோட்ஸ்க்கு வந்து சிங்க்ரனைசேஷன் ஆன் ஆயிருக்கா இல்லையா, உங்களோட ஐக்ளவுடில் பேக்கப் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. தேவை அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்துறது ரெக்கமெண்டடான விஷயம். ஸோ தட் உங்களோட நோட்ஸ் ஏதாவது நாளைக்கு ஒரு டேமேஜ் ஒரு ஆக்சிடென்டல் டேமேஜ் இஷ்யூ ஏதாவது வருதுன்னா நோட்ஸ் வந்து நீங்கள் எழுதுனது எல்லாமே ஐக்ளவுடில் சேஃபாக இருக்கும். அடுத்து ஐஃபோனுக்கு போகும்போது அப்படியே அழகாக அதை நீங்கள் வந்து சிங்க் பண்ணிக்க முடியும். அண்ட் நோட்ஸ் வந்து ஜென்ரலாக நீங்கள் என்னென்ன நோட்ஸ் இங்கே சேவ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே இருக்கும். ஆன் மை ஐஃபோன்னு சொல்லி கிளவுடுக்கு வேண்டாம், நான் டிவைஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு சில நோட்ஸ் இருக்குது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் குயிக்காக ஒரு சில நோட்ஸை வந்து சர்ச் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டேக் பயன்படுத்தி ஹேஷ்டேக் மாதிரி நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம் சரிங்களா. அதுக்கு எல்லாத்தையும் குயிக்காக நீங்கள் ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஷாப்பிங் லிஸ்ட் அல்லது டுடூ லிஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுறதை ஜஸ்ட் அந்த நோட்ஸை மட்டும் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணுறத டைமை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டேக்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆல் ரைட், இப்போ நம்ம இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நோட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். புது நோட் க்ரியேட் பண்ணணும்னா இங்கே பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த பென்சில் வித் பேட் ஐக்கான் நம்மளுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா புது நோட் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் இதில் நான் ஃபார்மேட் பண்ணுறதை பற்றி அடுத்தது சொல்கிறேங்க. பட் இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இதை நீங்கள் எந்த ஒரு நோட்டையுமே டுவார்ட்ஸ் லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே மாற்றணுமா இப்போ இருக்கிற ஃபோல்டர்லேருந்து, இல்லை இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் ஷீட் ஐக்கான டேப் பண்ணி உங்களுக்கு இதை பேஜஸில் ஓப்பன் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்குது, அதை ஆப்பிளோட பேஜஸ் ஆப் நம்ம ஒன்று ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எம்எஸ் வேர்ட் மாதிரி அது ஒரு ஆப், அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் சிம்பிளாக ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி டெலீட் பண்ணக்கூடிய நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசென்ட்லி டெலீட்டட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இங்கிருந்து நீங்கள் ஃபர்தர் டெலீட் பண்ணிக்கலாம் அல்லது பெர்மனன்ட் டெலீட் நீங்கள் எடிட்டுன்னு கொடுத்து
டெலீட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு இதெல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நோட்டுக்குள்ளே வருவோம். இந்த நோட் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட கண்டென்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சப் மெனியூ அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ஃபார்மேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ என்ன எழுதியிருக்கீங்க, ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க, அல்லது ஒரு குட்டி ஜேர்னல் மாதிரி ஏதாவது எழுதுறீங்க, அல்லது ஏதாவது ஒரு க்ரோசரி லிஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா கூட, ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் ஃபார்மேட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ இதோட ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம். நார்மலாக இதை பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ஆப்ஷன், போல்டு இதெல்லாம் நம்ம பண்ண முடியுங்க. அதை சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட் மெனியூவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஐஃபோன் 15 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ், அதுக்கு அபவ் மாடல்ஸில் அந்த ரைட்டிங் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பிளோட அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கிருந்தும் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இருந்து நீங்கள் iOS 18 அதுக்கு மேலே ரன் பண்ணுறீங்கன்னா இங்கேயே கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி இருக்குது. ஏதாவது ஒரு ரஃப் நோட்டை நீங்கள் கொடுத்து அதை கிராமர் கரெக்ஷன்லாம் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ஒரு ஸ்டோரி சின்ன ரைட்டிங் மாதிரி எதாவது பண்ணணுனாலும், ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணணுனாலும் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைடில் போயிட்டு அதில் லிங்க் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னா ஆட் லிங்க், அட்டாச் ஃபைல் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார்மேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து வரும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்ஷனை வந்து ரொம்ப போல்டு லெட்டர்ஸில் காமிக்கணும்னா அந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை டபுள் டேப் பண்ணிங்கனாவே போதும். இங்கே ஃபஸ்ட்டு ஏஏ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தர் இன்னொரு ஃபார்மேட் டூல் வந்து செட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இதை டைட்டிலாக மாற்றணும்னு நல்ல பிக் போல்டு லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இல்லை ஹெட்டிங்காக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு மோர் லைக் ஒரு H3, H4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டிங், நம்மளுக்கு HTML ஃபார்மேட்டிங் சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பராமீட்டரில் உங்களுக்கு வரும். இல்லை இது மோனோ ஸ்டைல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து மாற்றிக்க முடியும். அண்ட் அதை ஃபர்தர் இட்டாலிக் சைஸ் பண்ணுறது, நீங்கள் உள்ள ஆக்சஸ் பண்ணுற ஃபார்மேட் டூல்ஸும் உங்களுக்கு இங்கே கிராஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டேப் பண்ணி இங்கே மேலே இருக்கிற அந்த மென்யூவில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் பண்ணுறீங்க. அண்ட் இந்த நோட் வந்து நீங்கள் கீபோர்டில் தமிழ் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரான்ஸ்லிட்ரேஷன் இங்கிலீஷ் இது ரெண்டுமே பயன்படுத்துறதுனால அந்த ஃபார்மேட் ஆப்ஷன்லேயே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம தமிழ்லேயும் நோட் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். ஸோ லாங்குவேஜ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக இதில் இருக்கும். அண்ட் மேலே இங்கே இருக்கக்கூடிய அந்த டன்க்கு முன்னாடி 3 dots இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பர்டிகுலர் நோட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் குயிக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே கீபோர்டில் இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இமேஜ் பிளே கிரவுண்ட் வழியே ஏதாவது இமேஜ் கிரியேட் பண்ணணும், 15 ப்ரோ அண்ட் அபவ் மாடலில் ஒரு ஆடியோ அட்டாச் பண்ணணும், நீங்கள் ஏதாவது ஃபைல் அட்டாச் பண்ணணும், ஃபைல்ஸ் ஆப்லேருந்து ஃபோட்டோ வீடியோ ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணணும், அண்ட் டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் பக்காவாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் நோட்ஸ்குள்ளேயே வந்து பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்க பார்கோட் ரீடர் மாதிரி அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை பேப்பரை வச்சிங்க அப்படின்னா போதும், அதை ஸ்கேன் பண்ணி இங்கே இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அது எதெல்லாம் ஹைலைட் ஆகிருக்கோ அதை காமிக்கும். இன்சர்ட்னு கொடுத்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை குயிக்காக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஒரு விசிட்டிங் கார்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் குயிக் நோட்டில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்டாச் ஐக்கான் சரிங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் தான் அது. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த மார்க்அப் டூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு ரஃப் ஸ்கெட்சுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், ஓகே 2 finger, 1 finger இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பாக எழுதிட்டீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரீடூ அண்டூ ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் ஆப்பிள் பென்சில் அல்லது தேர்ட் பார்ட்டி ஸ்டைலஸ் வச்சு ஐபேடில் இதை பயன்படுத்தும் போது ரொம்பவே உங்களுக்கு பெட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ மார்க்அப் டூல்ஸையும் நீங்கள் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சிக்னேச்சர் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட சிக்னேச்சரை கிரியேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் ஆர் ரிமூவ் சிக்னேச்சர் கொடுத்து நீங்கள் எத்தனை சிக்னேச்சர்ஸ் வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்தர் நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணணுங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு நோட்ஸ் ஆப்புக்குள்ளேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேப்ஸ் அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். அண்ட் டெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டிக்கர் ஆக்சஸ் எடுக்கும். ஸோ மெசேஜஸில் வரும் இல்லைங்களா, வாட்ஸ்அப்பில், ஐ மெசேஜில், அந்த ஆப்ஷன் எடுத்தும் நீங்கள் இதில் வந்து இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஆல் ரைட், இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 3 dots ஃபர்தர் இதில் நீங்கள் மேத் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க ஹேண்ட் ரைட்டிங் மோட்லேயே அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க்கப்பில் போயிட்டு ஸோ ஜஸ்ட் பென்சில் மோடில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 + 1 = அப்படின்னு கொடுக்கும்போது அந்த மேத் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு iOS 18 இருந்து வருங்க, ஒன் ஆஃப் த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர். ஸோ அது வந்து உங்களுக்கு
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர் வந்து இந்த நோட்ஸ்க்கு வேணுமா வேண்டாமாங்கிறதையும் நீங்கள் இங்கே டிசைட் பண்ணலாம். ரீசன்ட் நோட்ஸ் ஏதாவது லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. லைன்ஸ் கிரிட்ஸ் ஏதாவது போடணும், டேபிள் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் இதிலேயே பண்ணிக்க முடியும். வேர்ட் ப்ராசஸிங்கில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், எக்ஸல் டாக்குமெண்ட்டில் பண்ணக்கூடிய சில டேட்டா வந்து அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட் வியூ எப்படி இருக்கணும், சின்னதாக லார்ஜாக அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நோட்டுக்கு மட்டும் நான் லைட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை செட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பக்கத்தில் வேறு ஒரு நோட்டுக்கு போனோன்னா அது எனக்கு அப்படியே பிளாக்லேயே தான் இருக்கும், டார்க் மோட் எனேபிள் பண்ணதுலேயே தான். பட் இந்த நோட் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் மோட் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த நோட்டை பின் பண்ணி வைக்கணும். அண்ட் முக்கியமான ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த லாக் பண்ணுறது. லாக் பண்ணுறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க இதுக்குள்ளே அப்படிங்கும்போது நீங்கள் லாக் பண்ணலாம், தப்பு இல்லை. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டியது முக்கியம். ஏன்னா நோட்ஸுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் பாஸ்வேர்ட் கிடையாதுங்க. உங்களோட ஐஃபோனோட பாஸ்வேர்டு தான் நீங்கள் பயன்படுத்தி தான் நோட்ஸை வந்து லாக் பண்ணுவீங்க, எந்த ஒரு நோட்டை லாக் பண்ணும் போதும். ஸோ ஃபேஸ் ஐடியிலேயே நீங்கள் இது வந்து அன்லாக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நோட் பார்த்தீங்கன்னா எனேபிள் லாக் பண்ணும்போது எனேபிள் ஃபேஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்குது, இல்லை பாஸ்வேர்ட் மட்டுமே வேணும்னாலும் அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது லாக் ஆயிடுச்சு. நான் இது வெளியில் வந்துட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதை லாக் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு வந்து லாக் ஆயிருக்கும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வியூ நோட்னு கொடுக்கும்போது என்னோடய ஃபேஸ் ஐடி ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது. என் ஃபேஸ் ஐடி ப்ராப்ளம் அல்லது ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னோடய ஐஃபோன் பாஸ்கோடு கேட்கும், சரிங்களா? அதை நம்ம செட் பண்ண முடியலன்னா இது நோட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, இது வந்து நீங்கள் அன்லாக்கே பண்ண முடியாது. டெலீட் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன், ரிக்கவரிங்கிறது சான்சஸ் கிடையாது. அதனால் இந்த லாக் ஃபீச்சர் மட்டும் ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும் பயன்படுத்துங்க. உங்களோட ஃபோனை பெரும்பாலும் சென்சிட்டிவ் டேட்டா இருக்கும்போது யாருக்கும் கொடுக்க வேண்டாம், மற்றவங்க படிச்சிருவாங்களோ ப்ரைவசி போயிருமோ அப்படிங்கிற ரீசன்ஸ்க்காக இந்த லாக் ஃபீச்சரை மட்டும் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க தான் சொல்கிறேன். நான் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். வருஷ வருஷம் ஐஃபோன் சேஞ்ச் பண்ணும்போதும் நான் இந்த லாக் நோட்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது. என்னோட ஐஃபோன் ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்லேயே வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைல்ஸ் ஆப்லேருந்து ஒரு PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக நீங்கள் ஒரு பிளாங்க் ஸ்பேஸில் போயிட்டு நோட்ஸில் இந்த அட்டாச் ஐக்கான் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி அட்டாச் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆப் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து நீங்கள் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த PDF-ஐ கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்குறது அண்ட் ஃபர்தர் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எடிட்டும் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ PDF ஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடிட்டும் வந்து இதில் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பேசிக் PDF எடிட்டர் ஆப்ஷன் தான் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப ஃபார்மேட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த PDF வந்து உங்களுக்கு மேக்ரோ ஃபங்க்ஷன்ஸ் அது எதுன்னு இருக்கும்போது இதில் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அண்ட் மல்டிபிள் ஆப்பிள் டிவைசஸ் நம்ம பயன்படுத்தும் போது நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக ஐஃபோன், ஐபேட், மேக் கம்ப்யூட்டர்னு சிங்க் ஆகிக்கும். உங்களோட நோட்ஸ் எல்லாமே அதுலேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு ஐபேட் வச்சுருக்கீங்க, அது வீட்டில் கிட்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அங்கே அவங்க நோட்ஸ் பயன்படுத்தக்கூடாதுங்கும் போது அதில் நீங்கள் இந்த ஐக்ளவுட் செக்ஷனில் போயிட்டு நோட்ஸ் ஃபீச்சரை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆர் ஐக்ளவுடில் நீங்கள் எந்தெந்த வசதிகள் அவங்க நோட்ஸில் நம்ம சேவ் பண்ணுறதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த ஐபேடில் லாக் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன் டைம் முக்கியமாக நீங்கள் எனேபிள் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற நம்ம செட்டிங்ஸ் எதையும் அவங்க சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு செட்டிங்ஸில் நீங்கள் அப்போ மட்டும்தான் இந்த ஸ்க்ரீன் டைம் ஃபீச்சரில் கண்டென்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ஆன் பண்ணி இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதர்வைஸ் இந்த கண்டென்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபீச்சரை வந்து பயன்படுத்த தேவைப்படாதுங்க. நீங்கள் மியூச்சுவல் மல்டிபிள் டிவைஸ் வச்சு சிங்க் பண்ணும்போது மட்டும்தான் அது தேவைப்படும். ஸோ இதுதாங்க நோட்ஸ் அப்ளிகேஷன். ஓவரால் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு நோட் கிரியேட் பண்ணுறது, ஃபோல்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது, லாக் பண்ணி வைக்கிறது, ஐக்ளவுட் சிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் அண்ட் ஐபேட் புதுசாக வாங்கியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி யூடியூப் ஆப்பில் நீங்கள் குயிக்காக நம்மளோட சேனல் நேமை மென்ஷன் பண்ணி அந்த ஆப்பை சர்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.